அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து தெற்கு காரசேரியில கருங்குளம் ஊராட்சியில இந்த ஊர் பேர் குறுக்கர்கோட்டையில இருக்கோம். இங்க வந்து பிரசிடென்ட் இருக்காங்க, இவங்க பேர் வந்து பேபின்னு சொல்லிட்டு, பக்கத்துல சாமி நிக்கிறாரு. சாமி வந்து நம்ம கோயில் போய் சட்டநாதர் கோயில் குருக்கள் கூட இருக்கிறார். நம்ம கூட ஊராட்சி தலைவர் அம்மா இருக்காங்க, பேபி அம்மா இருக்காங்க. அம்மா உங்க பேர் சத்யா. மக்கள் நல பணியாளர் சத்யா இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்த மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் செஞ்சோம் இல்லையா, அதுல இவங்கெல்லாம் கூட இருந்து அதெல்லாம் கைட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதில் நிறைய உதவியாகவும் இருந்தாங்க. இந்த ஊர் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த கிராமத்தில் பக்கத்தில் இருந்து பார்த்தவங்கங்கிற விதத்தில் அவங்களே நமக்கு இப்போ சொல்லுவாங்க. எத்தனை நாளுங்க மாவெல்லாம் இருந்தது இங்கே? ரெண்டு நாள். எவ்வளோ தண்ணி? பாதி வீடு இருந்துச்சு. பாதி சின்ன வீடுகளுக்கு ஃபுல்லாயிட்டு, கொஞ்சம் வசந்த வீடுக்கு பாதி இருந்துச்சு. ஓ, இதில் வந்து துணிமணி அந்த எல்லாமே பாதி போயிட்டு. எல்லாம் பாதி போயிட்டு. சரி, இதில் எடுக்கிற முறையில் எடுத்துருக்காங்க, பாதி எடுக்காமல் போயிட்டாங்க. முடியல தண்ணி, அதுக்குள்ள ஸ்பீடாக வந்துக்கலாம். நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க வெள்ளத்தப்ப எங்க இருந்தீங்க, எங்க இருந்தீங்களா? சரி சரி, இந்த வெள்ள பாதிப்புகளுக்கு அப்புறம் ரெண்டு நாள் முழுமையா அந்த பாதிப்பு இருந்தது. நாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு விதத்துல உதவி வந்திருக்கு உங்களுக்கு. சரி சரி சரி, நம்ம கொடுக்கறதுனால ஒன்றும் நிறைய போறதில்லை. இதுல வந்து முழுமையா இனிஷியேட்டிவ் எடுத்தது திரு வேல்முருகன். அவர் வந்து வெளியில் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கல, ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது செய்யலாம், நான் ஒரு அமௌண்ட்டு போடுறேன் அப்படின்னாரு. என் நண்பர் ஒரு அமௌண்ட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னார் சிவான்னு சொல்லி, சாருடைய நண்பர். அவரோட ஒரு அமௌண்ட்டு போடுறேன்னு சொன்னதுமே, இந்த தகவல் என்கிட்ட சொன்னதுமே, நான் என்னால் வான முயற்சியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதை வந்து அவர் திலீப்குமார் சாருடைய குரூப்பில் போட்டு விடாமே போனது, ஆளாளுக்கு வந்து டொனேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்தது. அதை எல்லாத்தையும் வச்சு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஹெல்ப்பு, அணில் பிள்ளை ராமருக்கு அணில் பிள்ளை உதவுன மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இதுக்கு தோளோடு தோல் நின்று கை கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இதை வந்து இந்த இடத்துல அந்த லோக்கலில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறது திரு கணேசன். இப்போ சிவாவும் வர்றாங்க, கணேசனும் வர்றாங்க. திரு கணேசன் அவர்கள், இவங்க நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. வாங்க சிவா சார். வேல்முருகன் சாருடைய ஃப்ரெண்டு சிவான்னு சொல்லிட்டு, சாரும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ரெண்டு நாள் இதுக்காகவே கூடவே அலைஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த மாதிரி நிறையா இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. சட்டநாதர் கோயிலுக்கு போயிருக்கல ஐயா, அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னாங்க. இன்னும் நம்மளோட ஜூம் மீட்டிங்லலாம் அவங்க பேச வேண்டியது இருக்குது, அதெல்லாம் இன்னும் ஃபியூச்சரில் நடக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த பிரபஞ்சத்திற்கும் பரம்பொருளுக்கும் எனது மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய எல்ஆர் சார்பாக இவங்க இந்த இடத்துலேருந்து சீக்கிரமே இந்த கடினமான நேரத்திலேருந்து வெளியில் வந்து வழக்கமான வாழ்க்கையை தொடங்கணும். அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம், ப்ரேயர் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கிடுவோம். நன்றி, வணக்கம்.